श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशेतकिरणः श्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसत्ज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुताम् उपयातोऽहं यामुनेयं नमामि तम्। இப்பொழுது 41வது ஸ்லோகம். இதே மாதிரியாக முன் சொன்ன ஸ்லோகத்தில் எப்படி ஆதிசேஷனில் தயா சகாசீனம் என்று சாதித்தாரோ அதே மாதிரியாக கருத்மதா உபஸ்திதம் என்று பகவானுக்கு இன்னொரு விசேஷம், தித்தியாந்தமான பதம் உபஸ்திதம் என்று. அந்த ஸ்லோகமானது எப்படிப்பட்டது, என்ன எப்படி இருக்குது ஸ்வரூபம்னால், தாசஸ்ஸகா வாகனமாசனம் துவஜோ யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயம் உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா த்வதங்கிரி சம்மர்தகினாங்கசோபினா என்று. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சேவிக்கிச்சு இதெல்லாம் மந்திரப்பிராயமாக இருக்குதோ என்ற எண்ணம் வருகிறது. தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா யஹா தே விதானம் வியஜனம் த்ரயீமயா உபஸ்திதம் தேன புரஹ கருத்மதா த்வதங்கிரி சம்மர்தகினாங்கசோபினா. எவரொருவர் தாசன் என்றும் சகா என்றும் வாகனம் என்றும் ஆசனம் என்றும் துவஜகா என்றும் விதானம் என்றும் வியஜனம் என்றும் விசிறி என்றும் மூன்று வேதமயர் என்றும் த்ரயீமயா என்றும் வேதஸ்வரூபி என்றும் வேதாத்மா வேகேஸ்வரான்னு சாதிக்கிறார் ஒழியோ, இதே யமுனாச்சாரியர் ஆளவந்தார் சத்துஸ்லோக்கியில் சாதிக்கிறார் பார். அந்த மாதிரியாக த்ரயீமயா வேதஸ்வரூபியாக விளங்குகிறார். எவரொருவர் விளங்குகிறாரோ அப்படிப்பட்ட கருத்மதா தொதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா, உன்னுடைய சரணாரவிந்தத்தை சரணாரவிந்தத்தினுடைய அடிக்கடி ஏற்படக்கூடிய சம்பந்தத்தினால் ஏற்பட்ட வடுவை உடையவராக விளங்கக்கூடியவர். தொதங்கிரி சம்மர்தத்தினால உன்னுடைய சரணாரவிந்தத்தினுடைய அடிக்கடி வேகமாக போகணுன்றதுக்காக காலால் அந்த கருத்மானுடைய ரெக்கை பக்கத்தில் குத்துறதுனால கழுத்து பக்கத்தில் அங்கே ஒரு கிணம் இருக்குது. கிணம்னா என்ன, வடுவு இருக்குது, அடையாளம் இருக்குது. அந்த அங்கத்தினால் அடையாளத்தினால் சோபிப்பவர். நாமெல்லாம் எப்படி சங்க சக்கர தாரணத்தை பண்ணிக்கிறோமோ, பெருமாளுடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் நம்ம ஆச்சாரியால் மூலமாக சமாசரணத்தின் போது பண்ணிக்கிறோமோ, அதனால் நம்ம எந்த ஒரு பெருமையை அடைகிறோமோ, அந்த மாதிரி கருடனுக்கு என்னடா பெருமைனா, அவருக்கு பெருமாளுடைய திருவடியால் அடிக்கடி ஏவப்படுவதனால் பறக்கும்போது வேகமாக போன்னு சொல்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்குது. அதை தான் அவருக்கு சமாசயனத்தின் போது ஏற்படுற சங்கச்சக்கர தாரணத்தில் ஏற்பட்ட தப்த சக்கர சங்கச்சக்கர தாரணத்தின் போது ஏற்படுற நம்மளுக்கு ஏற்படுற அடையாளம் போன்ற அடையாளம் சங்க சக்கராங்கனம்னு சொல்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி அங்கன்ற சப்தம் இங்கே வந்து தொதங்க சம்மர்த கிணம், கிணம்னா அடையாளம், ஒரு ஒரு வடுவு, அந்த வடுவே ஒரு அங்கம் அவருக்கு, அந்த வடுவே ஒரு அடையாளமாக இருக்குது. அது யாரான்னா கருத்மான், கருத்மானா அப்படின்னா அவருடைய அடையாளம் அங்கே இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அடையாளத்துடன் விளங்குபவரான அவரால் புரஹா உபஸ்திதம், எதிரில் உபஸ்திதம், கைங்கரியம் பண்ணப்படுபவரான பெருமாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எப்படி அண்மையும் சொல்லணும்னால், த்ரயீமயா தே தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா விதானம் வியஜனம் தேன தொத்து அங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா புரஹா கருத்மதா உபஸ்திதம். எதிரிலே கருடனால் கைங்கரியம் செய்யப்படுபவரான அந்த உபஸ்திதம் பவந்தமேவானுசரன் நிரந்தரம் என்ற ஸ்லோகத்தோடு 46வது ஸ்லோகத்தோடு அண்மையும் சொல்லிக்கணும் அப்படின்னு சாமான்யமான அர்த்தம். சேஷசேஷி பாவம் தாசஸ்வாமி பாவம்னு சொல்லுவாள். அந்த சேஷசேஷி பாவத்தை ஆதிசேஷன் விஷயமாக சாதித்து இங்கே தாசபாவத்தை சாதிக்கிறார் கருடனிடத்தில். தாசனாகவும் சகாவாகவும் விளங்குகிறார். சகா என்பது சகாத்துவ அபிநயம்னு சாதிக்க போகிறார் சுவாமி பாஷ்யத்தில். வாகனமாகவும் ஆசனமாகவும் சமய விசேஷங்களில் கருடனில் எழுதி பெருமாள் கருடனில் ஏழ்றார், கருட வாகனத்தில் ஏழ்றார். அப்போ ஆசனமாகவும் துவஜத்துலேயும் கருடன் ஏழ்றார், துவஜமாகவும் விளங்குகிறார். அதே மாதிரி ஆண்டாள் சொன்ன மாதிரி விதானமாகவும் விளங்குகிறார். மேலாப்பின் கீழ் வருவானை அப்படின்ட்டு கருடன்ற மேலாப்பு அப்படின்னு சாதிக்கிறாள் ஆண்டாள். அந்த மாதிரியாக விதானமாகவும் சமயத்தில் ரெக்கைகளால் விசிறி கைங்கரியம் பண்ணுறதுனால விஜயேஸ்வம் தமேவ என்று அம்சத்தை பார்த்து அம்ச சந்தேஷத்தில் சாதிக்கிறார் பாருங்க. நீயே அவர் விசிறி கைங்கரியம் பண்ணுன்னு வரதனுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணுறதுக்காக நியமிக்கிறார். அந்த மாதிரி விசிறி கைங்கரியத்தை எப்பவுமே பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் வியஜனம் திரைமயா வேதஸ்வரூபியாகவும் விளங்குகிறார். அப்படிப்பட்ட மேலும் தொதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா கருத்மதா தேன கருத்மதா புரஹா உபஸ்திதம். அப்படிப்பட்ட கருடனால் புரஹா உபஸ்திதம் என்று விசேஷமான கைக்கரியத்துக்காக எப்பவும் எதிரியே இருக்கார். ஏன்னா நம்மளுக்கு கூட நம்மளுடைய வாகனம் எப்பவும் எதிரியே வச்சுருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி பெருமாளுக்கு எதிரே எப்பவும் ரெடியாக இருக்கார் அப்படின்னு தாற்பயம். சகா என்பது தாசகா என்பது புரிஞ்சிருக்கு. அக்ரே திஷ்டன் உதக்ரஹா மணிமுகுரைவானன்ய திருஷ்டேர் முராரேகே. அனன்ய திருஷ்டி பெருமாளையே பார்த்துட்டுருக்கார், வேறு எதையும் பார்க்குறதே கிடையாது. அக்ரே திஷ்டன் உதக்ரஹா, அக்ரே திஷ்டன் எதிர நின்றுண்டு எல்லாரை காட்டிலும் சிரேஷ்டமான அவர் மணிமுகுரம் மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்ணாடி மாதிரியாக இருக்கார். கண்ணாடி எதிர தானே இருக்கும். அந்த மாதிரி கண்ணாடி நம்மளை பார்த்தா நம்மளை தானே காமிக்கும். அனன்ய திருஷ்டியாக இருக்கும். நம்ம எப்போ எங்கே பார்க்குறோமோ அங்கே அதுவும் காமிக்கும். வேறு எதுலேயும் நம்ம அதையே பார்க்கச்ச நம்மளையே தான் காமிக்கும். அது மாதிரி அனன்ய திருஷ்டியாக இருக்குது. அவரும் அதே மாதிரி வேறு யாரையும் பார்க்கறதில்ல, பெருமாளையே பார்த்துட்டுருக்கார். அப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார், தாசனாக இருக்கிறார். ராமாவதாரத்தில் அதே மாதிரி லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராகவ என்று தன்னையே தான் சொல்லிக்கிறார். அதனால் லோகநாதனான ராமருக்கு சகாவாகவும் தாசனாகவும் இருக்குது. ஏன்னா அந்த நாகபாசத்துலேருந்து விடுவிக்கிறதுக்காக கருடன் எழுறார். அப்போ கருடன் பேசுகிற வசனம் இது, லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராகவ என்று. அதனால் சகாவாகவும் இருக்கிறார். சகாவாக இருக்கும் தன்மையினா என்னடான்னா சமான சித்தவர்த்தித்துவம் சகித்துவம் இது தரிசித்தம்னு ஒரு இலக்கண வாக்கியம் இருக்குது. என்னென்னா சகித்துவம்னா என்ன, சகாவாக இருக்கும் தன்மைனா என்ன அப்படின்னா அவனுடைய சித்தவர்த்தி எப்படி இருக்குதோ அதே மாதிரி சித்தவர்த்தி, அவன் என்னெல்லாம் திங்க் பண்ணுவானோ அதே மாதிரி திங்க் பண்ணுறவன் அர்த்தம். சமான சித்தவர்த்தித்துவம் சகித்துவம் இது தரிசித்தம் என்று சொன்ன மாதிரியாக நட்பு. பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் இவரும் நினைப்பார். கூடவே இருந்தாக்க அவள் நினைக்கிறதெல்லாம் நமக்கும் தோணும். அதனால்தான் சகித்துவம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்னென்னா அவர் நினைக்கிறதுக்கு முன்னே அந்த காரியத்தை இவர் முடிச்சுடுவார். அதே மாதிரியாக வாகனம் வஹ தாத்து இருக்கு இல்லையா, வகிப்பவர் என்றால் அதாவது அந்த கருடா அந்த அந்த முதலையின் இடத்துலேருந்து யானையை காப்பாற்றுறதுக்காக அந்த கருடனில் ஆருடனாக வந்தார் பாருங்க. வேகமாக வரார், அதிவேகமாக வரார். அந்த வேகம் போராதுன்னுட்டு தான் கருடனை இழுத்துன்னு வந்தாரோம். தன் வேகம் அதிகம்ன்றதான் அப்படி அந்த வாகனமாகவும் உபயோகப்படுத்துகிறார் பெருமாள். அப்படி ஏன்னா வேகமாக வரக்கூடியவர். வாயு வேகா மனோவேகா கருட வேகான்லாம் சொல்லுவார். அதில் வாயு வேகம் எப்படியோ அதே மாதிரி மனோவேகம் அதை காட்டிலும் அதிகம், அதை காட்டிலும் கருட வேகம் அதிகம்னு சொல்லுவோம். அதை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக கருட பஞ்சாசத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தன்னுடைய எதிரியான சர்ப்பங்களெல்லாம் ஒரு க்ஷணத்தில் அழிச்சுட்டு வரார். அதை சொல்லச்சே எப்படின்னா பாத்தாளத்துக்கு போகணும், பாத்தாளத்துக்கு போய் அங்கே இருக்கிற சர்ப்பங்களெல்லாம் அழிச்சுட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறார், சமுத்திரத்தை ஒரு அடி அடிக்கிறார் ரெக்கையால் உள்ளே போகிறதுக்கு, பாத்தாளத்துக்கு போகிறதுக்கு. அந்த போகிறதுக்கு முன்னே அதை அடித்தார் பாருங்கோ. அந்த இடத்துல அந்த அலைகள்லாம் இப்படியும் அப்படியும் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சுது பாருங்கோ ஜலம். அது ஒன்று சேர்றவே இல்லை இன்னும். அது ஒன்று சேர்றதுக்கு உள்ளேயே திரும்பி வந்துட்டார். என்ன பண்ணிட்டு திரும்பி வந்தார்னு சொல்ல போகிறார். தோயஸ்கந்தோ ந சிந்தோஹோ சமகடத்தை மித பக்ஷ விக்ஷேப பின்னஹா. அதாவது இவருடைய பக்ஷத்தினால் அடித்த உடனே பாத்தாளத்துக்கு போகிற மார்க்கத்தை தேடணும் இல்லையோ, அதற்காக என்ன பண்ணார், சமுத்திரத்து உள்ள சமுத்திரத்து நடுவில் தான் பாத்தாள லோகத்துக்கு மார்க்கம் இருக்குது. அதனால் அந்த சமுத்திரத்தை போட்டு ஒரு அடி அடித்தார். அடி அடித்தா இந்த பக்கம் ஜலம் இந்த பக்கம் ஜலம் போய் நடுவில் தர தெரிஞ்சுது. அது வழியாக உள்ளே போகிறார். அப்போ போயிட்டு திரும்பி வரது எவ்வளோ சீக்கிரம் வந்துடுறான்னா அது ரெண்டு சேர்கிறதுக்கு முன்னே வந்துட்டாரோம். அப்படின்னா மனோவேகத்தை காட்டிலும் வேகம்னு அர்த்தம். பாத்தாளம் நப்பிரவிஷ்டம் பிருத்துணிச்ச விவரே ரஷ்மி பிஹி திக்ம ரஷ்மேஹே. அப்போ சூரியனுடைய கிரணங்கள் பாத்தாளத்துக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ். இவர் பட்சத்தினால் அடித்த உடனே சமுத்திரத்தை, சமுத்திர ஜலம் இந்த பக்கம் அந்த பக்கம் போன உடனே அப்போ சூரிய கிரணங்கள் பாத்தாள லோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அந்த பாத்தாளம் நப்பிரவிஷ்டம், பாத்தாளத்துக்கு போய் சேரவே இல்லை சூரியனுடைய கிரணங்கள். அதுக்கு முன்னையே என்ன பண்ணார், தாவத் கிரஸ்தாஹி வக்திர க்ஷரித விஷமஷி பங்க கஸ்தூரிகாங்கஹா. அதுக்குள்ளே என்ன பண்ணார்னா அந்த சர்ப்பம் இருக்கிறதே அந்த சர்ப்பத்தினுடைய விஷத்தை தன்னுடைய பங்கத்தில் தன்னுடைய ரெக்கையில் கஸ்தூரி மாதிரியாக பூசிட்டார். அதை அடித்து அதனுடைய முகத்திலேருந்து வெளியில் வர விஷத்தை தன்னுடைய ரெக்கையில் ஒரு மை மாதிரி பூசின்னு வந்துட்டார். வெள்ளை விளையல்னு இருக்கிற திவ்யமான தேகம் கருடந்து அதில் திருஷ்டி போட்டு வச்சா மாதிரி போய் அடித்து அந்த அதனுடைய வக்திரத்தை உடைச்சி அதிலேருந்து விஷம் வர அந்த விஷத்தை தன்னுடைய பங்கத்தில் கொஞ்சம் அடையாளமாக வச்சுண்டு பிரத்யாயாத்த ஸ்வயூத்யைஹி தன்னோட கூட இருக்கிற பக்ஷிகளோடு சேர்ந்துட்டு வேகமாக வந்துட்டார். இதி விதித்தகா பாத்துமாம் பத்ரினி. இப்படியாக தெரிவிக்கப்பட்ட அந்த கருடனானவன் என்னை காப்பாற்றட்டும் என்று சுவாமி தேசிகன் அழகான ஸ்லோகம் சாதிக்கிறார். அவ்வளோ வேகம், மனோவேகத்தை காட்டிலும் கருட வேகம் அதிகம். அப்படியாக விதானம் மேலாப்புன்னு சொல்கிறோம். விதவிதமான பிரமாணங்களில் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயே வச்சனம் இருக்குது. கருடம் ச ததர்ஷோச்சைஹி அந்தர்தானகதம் த்விஜா கிருதச்சாயம் ஹரேர் மூர்த்னி பக்ஷாபியாம் பக்ஷிபுங்கவம் என்று அந்த கருடனானவன் மேலே அப்படி பறந்துட்டுருக்கச்ச பெருமாளுக்கு விதானமாகவும் இருக்கிறான், வியஜனம் என்று சொல்லக்கூடிய விசிறியாகவும் இருக்கிறான். த்ரைமயா வேதாத்மா விஹகேஸ்வரான் சுபர்ணோ சிகருத்மான் திரிவிருத்தே சிரஹா என்று வேதமே என்ன பண்ணுறது, திரிவிருத்து தான் சிரஸ் என்று ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு வேதத்தினுடைய மந்திரத்தினுடைய பாகமாக சொல்கிறது. நேத்திரம் காயத்ர மூச்சே திரிவதிச்சசிரோ நாமதேயம் யஜூம்ஷி சந்தாம்சி அங்கானி दृष्ण्यात्मभिरजनि शफैः विग्रहो वामदेव्यं यस्य स्तोमात्मनोऽसौ बृहतीतर गरुत्तादृशाम्नात् आम्नात पुच्छः स्वाचन्द्यं नः प्रसूतां श्रुतिशतशिखराभिष्टुतात्मा गरुत्मान् என்று கருடபஞ்சாசத்தில் அழகாக எந்தெந்த வேத பாகமாக கருடனுடைய எந்தெந்த அங்கங்கள் இருக்குது அவயவங்கள் இருக்குன்றத சொல்கிறார். அதை சுவாமி பாஷ்யத்திலையும் பார்த்துடலாம். அப்படிப்பட்ட அந்த கருடனால் எப்பொழுதும் எதிரேயே பணிவிடை செய்யப்படுபவரான அந்த பெருமாளை அப்படிப்பட்ட உம்மை பவந்தமேவ அனுசரன் நிரந்தரம் பவந்தமேவா அனுசரன் நிரந்தரம் பின்னாடி வருது. ஏவம் அனந்த வத்து எப்படி ஆதிசேஷனோ அதே மாதிரியாக அவசரோச்சித்த சேவார்த்த அந்தந்த சமயத்துக்கேற்ற சேவையை பண்ணுறதுக்காக நானாவித ரூபபேதைகி தவ சேஷதாம் கதைகின்னு முன்ன சாதிச்சார் சரீரபேதைகின்னு. அது மாதிரி இங்கேயும் சரீரபேதத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். கிம் குருவானேன பெருமாள் என்ன பண்ணணும் பெருமாளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டுருக்கார். கிம் கருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்கறதுனாலே கிங்கரகான்னு பேர். அதை கிங்குருவானகான்னு சொல்லுவாள். அந்த கிங்குருவானேன கருத்மதா கைங்கரியம் பண்ணுபவரான கிங்கரனாக விளங்கக்கூடிய கருத்மதா சேவி தத்துவமாக கருத்மானால் கருத்துனாக்க அழகான அந்த கழுத்து அழகான கழுத்தை உடையவன் என்ற அர்த்தத்தில் கருத்னா இன்னும் ரெக்கைகளுக்கும் பேர். அந்த கருத்மதா கருத்மானான அந்த கருடனால் சேவி தத்துவமாக கைங்கரியம் பண்ணப்படும் தன்மையை இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார் தாசகா இதி என்று சுவாமி தேசிகனுடைய அவதாரிக்கை இந்த ஸ்லோகத்தில். அதாவது ஏவம் அனந்தவத்து இதே முன்ன சொன்ன மாதிரி அனந்தன் போல ஆதிசேஷன் போல தத்தது அவசரோச்சித்த சேவார்த்த நானாவித ரூபபேதைகி அந்தந்த கைங்கரியம் பண்ணுவதற்காக வேறு வேறு சரீரபேதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சரீரங்களை பின்ன பின்ன சரீரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய கைங்கரியம் பண்ணுபவனான கருத்மதா சேவி தத்துவம் ஆஹா கருத்மானால் எப்பொழுதும் கைங்கரியம் படும் விதத்தை சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பூர்வ ஸ்லோகே சேஷத்துவமுக்தம் அத்திருத்து தாசசப்தேன ததேவ விசேஷத்தை முன் ஸ்லோகத்தில் சேஷத்துவத்தை சொன்னார். அதே சேஷத்துவம் தாசபாவத்தோடு சேர்ந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் தாசபாவத்தோடு கூடின சேஷத்துவம். சேஷத்துவம் ஹி அச்சேத்தனத்துவம் பிரத்ய அச்சேத்தனஸ்யாபி பவதி. அதாவது சேஷத்துவம் அப்படினால் அச்சேத்தனமாக இருக்கிற வஸ்துக்கு கூட இன்னொரு அச்சேத்தனத்துக்கு இன்னொரு அச்சேத்தனம் கூட சேஷமாக இருக்கலாம். ஆனால் இங்கே தாசத்துவம்ன்றது என்னென்னா சேத்தனன் பிரதி சேத்தனன் தான் தாசனாக இருக்க முடியும். இப்போது ஒரு இந்த இந்த கர்மாவுக்கு இந்த கர்மா சேஷ கர்மான்னு சொல்கிறோம். சேஷ பரார்த்தத்துவாத்துன்ற சூத்திரத்தில் அதை தானே சொல்கிறார். அப்போது அங்க கர்மா அதுவும் அச்சேத்தனம் அங்கேயான கர்மா அதுவும் அச்சேத்தனம். அச்சேத்தனனுக்கு அச்சேத்தனன் கூட சேஷமாக இருக்கலாம். ஆனால் தாசனாக இருக்கச்ச சேஷனுக்கு அதாவது சேத்தனனுக்கு சேத்தனன் தான் தாசமாக இருக்க முடியும். தாசனாக இருக்கிறது சேத்தனனுக்கு தான் இருக்க முடியும். சேத்தனன் தான் இருக்க முடியும். அப்படின்னு சேத்தனம் பிரத்யேவ சேத்தனஸ்யைவ சாத் அப்படி தான் லோகத்தில் விவகாரம் கூட. அத்திர பிரதமம் தாசகா இத்யுக்திஹி சகித்வாத்யவஸ்தாயாமபி ஸ்வாபாவிகஸ்ய தாசத்வஸ்ய அனபகமத்யோதனார்த்தா. ஏன் முதல்ல தாச சப்தம் சொன்னார் அப்புறம் தாச சகானு சகித்வம் சொல்லியிருக்காருன்னால் அது சொன்னதுக்கு காரணம் சகித்வ சமயத்தில் சகியாக சகனா அதாவது மித்திரனாக இருக்கிற சமயத்தில் கூட சகாவாக இருக்கும் சமயத்தில் கூட அதாவது சகித்வாவஸ்தையில் கூட தாசத்துவம் போகாது. சகித்வம் தான் ஏறிட்டு கொள்வது அதாவது வஸ்துதாக அவருடைய சித்தவருத்தியை போன்ற சித்தவருத்தியை உடைத்தா இருக்கும் தன்மைதான் அவர் நினைப்பதை நினைக்கும் தன்மைதான் சகித்வம். இங்கு சகான ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் பண்ணிட்டு மித்திரன் மாதிரி பெருமாளோட விவகாரம் பண்ணுறவர்னு சொன்னால் அப்போ தாசத்துவம் போயிடுமே. அதனால் மித்ரன் போல இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கூட தாசத்துவம் போகாதபடி மித்ரத்துவம் என்று சொல்லிக்கொள்ளலாம் அர்த்தம். சேஷத்துவம் அதாவது அத்திர பிரதமம் தாசகா இத்யுக்திஹி சகித்வாத்யவஸ்தாயாமபி ஸ்வாபாவிகஸ்ய தாசத்வஸ்ய ஸ்வாபாவிகமாக இருக்கிற தாசத்துவம் போகாது அனபகம அது போகாது அனபகமத்யோதனார்த்தா அது சகாவாக இருக்க தாசத்துவம் எப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. சகாவாக இருக்கும் சமயத்தில் கூட தாசத்துவம் போகாமல் இருக்கிறதுனால தான் தாசான்னு முதல்ல சொன்னார். பிரதமோக்தி உச்சதேஹி லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராவண அப்படின்னுட்டும் லோகநாதனான ராமனுக்கு சகாவாகவும் தாசனாகவும் இருக்கிறேன். கருத்மதஸ்து சகித்துவம் கதாச்சித் அபிநய பிரயுக்தம்னுட்டார். சகித்துவம் அப்படின்னா என்னடான்னா ஃப்ரெண்டாக இருக்கிற தன்மை எப்படிறான்னா மித்திரனாக இருக்கும் தன்மை என்பது அபிநயம் பண்ணுறது தானே தவிர உண்மையிலேயே தாசன்தான் என்று அர்த்தம். எத்வா இல்லைன்னா சமான சித்தவருத்தித்துவம் சகித்துவம், சமானமான சித்தவருத்தி அவர் நினைக்கிறத நினைக்கிறதுன்னு அர்த்தம். சகித்துவம் இது தரிசித்தம் என்று சொல்லப்பட்ட ஐத்தியாத்யுக்த சித்தவருத்தி சாமியம், இது ஒரு பிரமாண வச்சனம். இது சமான சித்தவருத்தித்துவம் சகித்துவம் இது தரிசித்தம் அப்படின்றது பிரமாண வச்சனம். இத்தியாத்யுக்த அந்த இடத்துல சொன்ன சித்தவருத்தி சாமியம் தான் இந்த இடத்துல சகான்றதுனால விவக்ஷித்தம். சித்தவருத்தி சாமியம் சகா சப்தத்துக்கு அர்த்தம், தாச சகான்றது. வாகனத்வாதிக்கம் து கமனாத்யவஸ்தாசு யதார்ஹம் பாவ்யம். வாகனமாக இருக்கும் தன்மை மேலாப்பாக இருக்கும் தன்மை எல்லாம் அந்தந்த காரியத்தில் கமனாத்திய அவஸ்தாசு செல்றார். ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு மண்டபப்படி ஆறுதுன்னா அந்த இடத்துல மேலே மேலே விதானமாக இருக்கார் அப்படின்னு யதார்ஹம் பாவ்யம் அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு. திரைமயா சர்வவேதமய விக்கிரகா, இந்த விக்கிரகம் இருக்கே அது சர்வவேதமயமான விக்கிரகம். எப்படின்னால் ஸ்ரூயத்தேஹி சுபர்ணோசி கருத்மான் திரிவிருத்தே சிரஹா, திரிவிருத்துன்னு சொல்லக்கூடிய அதுதான் சிரஸ். காயத்ரம் சக்ஷுகு, காயத்ரி தான் கண்ணாக இருக்குது. தஸ்ய காயத்ரி ஜெகதீச்ச பக்ஷாவபவதாம், இன்னும் மேலேயும் உபனிஷத்தும் சொல்கிறது. அந்த கருடனுக்கு காயத்ரியும் ஜெகத்தின்ற ரெண்டு சந்தஸ் வந்து ரெண்டு ரெக்கையாக ஆச்சு. உஷ்ணிச்ச திரிஷ்டுப்பு, திரிஷ்டுப்ச பிருஷ்டியவ், உஷ்ணிக்கின்ற ஒரு சந்தஸும் திரிஷ்டுப்புன்ற சந்தஸும் அதாவது முதுகாக ஆயினது, ரெண்டு முதுகாக ஆச்சு. அனுஷ்டுப்ச பங்கிச்ச துரியவ், அனுஷ்டுப்புன்ற சந்தஸும் பங்கின்ற சந்தஸும் தோளாக மாறித்து, அதாவது பிருஷ்டபாகமாக மாறினது உஷ்ணிக்கும் திரிஷ்டுப்பும். அனுஷ்டுப்பும் பங்கியும் தன் அவருடைய துரியவ் அப்படின்னா சுமக்கிற தோளாக மாறி. பிருகத்யேவ உக்திஹி, பிருகத்தின்றது தான் அந்த அவர் பேசுகிற பேச்சாக மாறிச்சு. சயேதம் சந்தோ ரதம் ஆஸ்தாய, இப்படிப்பட்ட சந்தஸ் என்கிற ரதத்தில் ஏறி அமர்ந்து ஏதம் அத்வானம் அனுசமச்சரதி, இந்த மார்க்கத்தில் சென்றார் என்று உபநிஷத்தானது சொல்கிறது, அவருடைய கமனத்தை சொல்கிறது. அப்படிப்பட்ட கருத்மானால் புரஹா உபஸ்திதம் புரஸ்தாத் ஆபிமுக்கியன சேவித்தம், அதாவது எப்பவும் அபிமுகமாக இருந்து கொண்டு பெருமாளை பார்த்துண்டு முக்குரம் மாறி, முக்குரைவான்னு சொன்னார், ஏற்கனவே சொன்னேன். மணி முக்குரைவானன்ய திருஷ்டேர் முராரேஹே என்று அப்படி அவருக்கு கைங்கரியம் பண்ணுகிறார். தொதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினாயத்தேதத்து பூர்வோக்த ஜாக்கினான்யாக்கினாயேன கர்மவசத்வாபினதா. என்னடா இது எப்படி பாசிபிள்? நித்யாளாச்சே, நித்யாளுடைய திவ்ய தேகத்தில் கிணங்கள்லாம் எப்படி வரும்னால் கர்மவசியத்துவத்தை அபிநயம் பண்ணுறாராம். என்ன சகி எப்படி சகித்துவ அபிநயம் பண்ணுவாரோ அந்த மாதிரி கர்மவசியத்துவ அபிநயம் பண்ணுவார். தான் கர்மவசியன் போல செயல்படுவார். ஏன்னா அப்போ தானே கைங்கரியம் பண்ண முடியும். ஒருத்தருக்கு கைங்கரியம் சேவாவிற்த்தி பரமககனா யோகி நாம பியகம்யகானா, சேவாவிற்த்தி ரொம்ப கஷ்டமான விற்த்தி. ஒருத்தருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம், அது எதிராக இருக்க ஆளுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு சேத்தனன் தானே ஒரு சேத்தனனுக்கு தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ண முடியும். அப்பொழுது அந்த சுவாமியை அனுசரிக்க வேண்டாமோ, அந்த சுவாமியினுடைய மனசு கோணாமல் கைங்கரியம் பண்ண வேண்டாமோ, அதெல்லாம் பாசிபிளானா ரொம்ப கஷ்டம். அதாவது சேவாவிற்த்தி பரம ககனஹா யோகினாம, யோகிகளால் கூட பண்ண முடியாதுன்றான் ஒரு கவி. அந்த மாதிரி இவர் எப்படிறான்னா அதை தான் கர்மவசனாக இருப்பது போல் அபிநயம் பண்ணிக்கொண்டு நித்தியராக இருந்தாலும் கூட பகவானுக்கு கைங்கரியம் அப்போ தான் பண்ண முடியும். தான் கர்மவசன் போல் அபிநயம் பண்ணுற சமயத்தில் தான் இந்த கிணாங்க சோபினான்ற சப்தத்தை உபயோகப்படுத்த முடியும் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் முற்று பெறுகிறது. ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். தாசஸ்ஸகா வாகனமாசனம் துவஜோ யஸ்தேவிதானம் வியஜனம் த்ரைமயஹாம் உபஸ்திதம் தேன புரோகருத்மதாம் ததங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः दासन।